எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வித்தியாசமான கண்டென்ட் கொண்ட டபுள் மீனிங் வீடியோஸ் எல்லாத்தையும் வரிசையா பார்க்க போறோம். ஹெட்செட் போட்டு ரெடி ஆயிக்கங்க. சாரு பயங்கர மேஜிக் மேனா இருப்பாரு போல. மேஜிக்கை வச்சு என்ன வித்தை காட்டுவார்னு பார்த்தா மேடமோட ட்ரெஸ்ஸை கலட்டுறது தான் பயங்கர வித்தியா காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மரத்தோட தண்டு கொஞ்சம் வித்தியாசமா வளைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனா இத பாக்குறதுக்கு உங்களுக்கு பலவித எண்ணங்கள் தோணலாம். அந்த பொண்ணு வேற அந்த தண்டு மேல ஏறி உட்காந்து ரைடு போலான் வேற பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னையும் உங்களுக்கு பல எண்ணங்கள் தோணலாம். ஆனா அதெல்லாம் கிடையாது, இது சாதாரண ஆலமரத்தோட தண்டு அவ்வளவுதான், வேற தண்டெல்லாம் கிடையாதுங்கோ. பேனா சார், உங்க காலில் விழுவுறதுக்கு தமிழ்நாடே காத்திருக்கடி பண்ண வேணாம் சொல்லி. அட பாவிகளா, தியேட்டரை கூட பார்க்காம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்காரு சாரு? முத்தி முத்தி ஆள் இருக்கிறலாம் பாக்குறாரா இல்லையான்னு இன்னும் புரியலங்கோ. இந்த மேடம் ஏதோ யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீ என்னடா பின்னாடி உட்காந்து அடி வைத்து அமுக்கிக்கிட்டு இருக்க? உன்னைய பார்த்தா யோகாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல, வேற ஏதோ மாதிரி தெரியுது. ரொம்ப வலிக்குதா? வலிக்குது. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க. வெரி குட். பார்த்தா தெரியும். பார்த்தா என்ன தெரியும் உங்களுக்கு? போதும் போதும், நீ வலிக்குது வலிக்குதுன்னு பயங்கரமா அமுக்கி அமுக்கி அதுவே வலி எடுத்துரும். அதுவும் அவன் எந்த இடத்த அமுக்குறான்னு பாருங்களேன். சோ சார், மேடமா ஹோம்லியா சீரியல்ல பாத்துருப்போம். இந்த மாதிரி ஹாட்டா ட்ரெஸ் போட்டு குத்தாட்டம் போடுறத இங்கதான் பாக்குறோம். கேமராமேனும் வேற லெவலா எடுத்திருக்காரு, நீங்களே பாருங்க, தெளிவா தெரியும். என் ஆள் வாழைப்பழம் சாப்பிடுற ஸ்டைல பாரு. என் ஆளு சாப்பிடறத பாரு. மேடம் வாழைப்பழம் சாப்பிடுற அழக சாரு என்னமா வர்ணிக்கிறாரு. இந்த வாழைப்பழத்துக்குள்ள மறைஞ்சிருக்க டபுள் மீனிங் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சுக்கங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்ல மூட்ல இருக்காங்க, மிஸ் பண்ற கூடாது, சாப்பிடணும். ரெண்டு பேரும் மூட்ல இருக்காங்க, சாப்பிடணுமா? சார் எந்த சாப்பிட்றத பற்றி பேசுகிறாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். அதுக்கு மேலே நான் சொல்ல தேவையில்லை. ரம்யா ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடு ரம்யா, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். ரம்யா ரம்யா ஒரு ரெண்டு நிமிஷம் இதே மூடில் இரு ரம்யா. ஆமாம் பல்லு தேய்ச்சிட்டு சாப்பிடுப்பா. என்னது பல்லு தேய்ச்சிட்டு சாப்பிடா? மேடம் என்ன சாப்பாட்டை பற்றி சொல்கிறாங்க, சார் எதை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பல்லு விளக்கிட்டு சாப்பிடுங்க, அப்பதான் அந்த சாப்பாடு அடிக்கடி கிடைக்கும். பரவாயில்ல பரவாயில்ல, நம்மளும் லைட்டா டெஸ்ட் பண்ணி பாப்போம்.